பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கான வசனம் சங்கீதம் 4:3 வசனம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட அத்தனை பேருக்கும் அவர் கேட்டு அதற்கு விடுதலை கொடுத்தார். குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கண் பார்வை கொடுத்தார். பிசாசு பிடித்திருந்தவர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டு விடுதலைக்காக கேட்டாங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது, கர்த்தரை நோக்கி கேட்டார்கள். கர்த்தர் உடனே அவங்களுக்கு அற்புதங்களை செய்தார், திராட்சை ரசத்தை கொடுத்தார். குஷ்ட ரோகிகள் கர்த்தரை நோக்கி கேட்டார்கள், கர்த்தர் விடுவித்தார் குஷ்ட ரோகியத்திலிருந்து. 100 அதிபதி அவன் வேலைக்காரன் சுகமாகுவதற்காக ஆண்டவரிடம் கேட்டான். கர்த்தர் அதையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்படி அவர் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கிட்ட யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக கேட்டார்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை அவர் உண்மையிலே கேட்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் என்னென்ன தேவையோ கர்த்தரை நோக்கி ஜெபிங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.